ஹலோ ரிவன் வெல்கம் டு அட்வான்ஸ் எஸ்சிஓ டுட்டோரியல்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன் பேஜ் எஸ்சிஓவில் மெட்டா ரோபோட் டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மெட்டா ரோபோட் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த ஆன் பேஜ் எஸ்சிஓவில் ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடுறாதீங்க ஓகேங்களா இது வந்து நம்ம நம்மளுடைய எல்லா வெப்சைட் பேஜ்லையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டேக் ஓகேங்களா ஸோ வாங்க இந்த மெட்டா டேக்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ வாட் இஸ் மெட்டா ரோபோட் டேக்ஸ்

அப்புறம் இந்த மெட்டா ரோபோட் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எட்ட டேக்ஸ்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம டைட்டில் டேக்ஸ் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக் அதே மாதிரி கனானிக்கல் டாக்ஸ் ஸோ இந்த மாதிரியான எல்லா டேக்ஸுமே நம்ம எட்ட டாக்ஸில் தான் யூஸ் பண்ணோம் சேம் அதே மெத்தடில் இந்த ரோபோட் டேக்ஸு நம்ம எட் செக்ஷனுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் சாம்பிள் கோட் ஸோ எட்ஸ் செக்ஷனுக்குள்ளே மெட்டா நேம் ரோபோட்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் கண்டென்ட் இஸ்இகால் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே ஒரு என்ன பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறமோ அதுதான் சர்ச் இன்ஜின் வந்து ஃபாலோ பண்ணும் ஓகேங்களா நான் எங்கள் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இண்டெக்ஸ் அப்படின்னா அந்த பேஜில் இருக்கிற எல்லாத்தையுமே இண்டெக்ஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ க்ரோலிங் வந்து நடக்கும் ஃபாலோ பண்ணும் எல்லாமே நடக்கும் ஸோ இதை பற்றி நம்ம டீடைலாக இப்போ பார்ப்போம் இதில் வந்து மோஸ்ட் காமன் எல்லாருமே எல்லா வெப் பேஜ்லயுமே யூஸ் பண்ணுற ஒரு நாலு பேராமீட்டர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நோ இண்டெக்ஸ் ஃபாலோ நோ ஃபாலோ ஸோ இதுதான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு மெட்டா டேக்ஸ் ஓகேங்களா ஸோ இது எல்லாருமே எல்லா வெப் பேஜ்லையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஓகேங்களா தி சர்ச் என்ஜின் குரோல் வில் இண்டெக்ஸ் த ஓல் வெப் பேஜ் ஓகேங்களா ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு நீங்கள் பேராமீட்டர் உங்களோட மெட்டா டேக்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேஜ் வந்து குரோல் ஆகும் அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆகும் ஓகேங்களா நோ இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகவே ஆகாது ஓகேங்களா கூகுளில் எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய ரிசல்ட் வந்து இருக்காது அதே மாதிரி ஃபாலோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெப் பேஜில் இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே க்ரோலர் வந்து ஃபாலோ பண்ணும் ஓகேங்களா ஸோ ஃபார் சாம்பிளுக்கு நீங்கள் ஒரு லேண்டிங் பேஜ் வச்சிருக்கீங்க உங்களோட வெப்சைட்டோட ஓம் பேஜில் இருக்கீங்க ஹோம் பேஜில் அபோட்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க சர்வீஸில் ஒரு நாலஞ்சு சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க காண்டாக்டர்ஸ் வச்சுருக்கீங்க கிளைண்ட் போர்ட் போலி வச்சுருக்கீங்க ஸோ இந்த இந்த பேஜ் எல்லாமே சர்ச் இன்ஜின் வந்து க்ரோல் பண்ணும் ஓகேங்களா ஸோ அது லேண்டிங் பேஜில் நீங்கள் கொடுத்துருக்கற எல்லா லிங்க்குமே ஃபாலோ பண்ணும் ஓகேங்களா ஸோ ஃபாலோ பண்ணி அந்த ஃபாலோ பண்ண பேஜும் ரேங்க் பண்ணிவிடும் ஓகேங்களா நோ ஃபாலோ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நோ ஃபாலோ நோ ஃபாலோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெபேஜில் இருக்கிற எந்த ஒரு லிங்க்குமே க்ரோலர் வந்து ஃபாலோ பண்ணாது ஓகேங்களா ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் ப்ளஸ் நோ ஃபாலோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் இண்டெக்ஸ் ஆகும் ஆனால் அதில் இருக்கிற லிங்க் எல்லாமே ஃபாலோ பண்ணாது ஓகேங்களா ஸோ இந்த பேஸிக்காக இந்த நாலு மெத்தடை தான் நாம் எல்லா வெப்சைட்லையுமே யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ மற்றதெல்லாம் ரேர் கேஸ் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இதை இந்த நாளை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு மெட்டனேம் ரோபோட்ஸ் கண்டெண்ட் அதாவது பேராமீட்டர்ஸ் ஓகேங்களா பேராமீட்டர்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்புறம் ஃபாலோன்னு கொடுத்துருக்கேன் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெப்பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகும் அதே மாதிரி அதில் இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே ஃபாலோ ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபாலோ மீன்ஸ் அதில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே திரும்பவும் இண்டெக்ஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ நான் இப்போ ஒரு இன்டெக்ஸ் டாட் எச்டம்எல் பேஜில் இருக்கேன் அப்படின்னா அதில் அபோடஸ் பேஜ் இருக்குது சர்வீஸ் பேஜ் ஒரு நாலஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் கான்டாக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கிற எல்லா லிங்க்குமே ஸ்க்ரோலர் வந்து ஃபாலோ பண்ணும் ஓகேங்களா ஓகே செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ ஓகேங்களா நீங்கள் பேராமீட்டரில் ஃபாலோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜில் இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே ஃபாலோ ஆகும் ஓகேங்களா ஸோ க்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே ஃபாலோ பண்ணி அதையும் அந்த பேஜையும் க்ரோல் பண்ணும் ஓகேங்களா அடுத்து நோ இண்டெக்ஸ் அண்ட் ஃபாலோ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷன் கொடுக்கலாம் பேராமீட்டர்ஸாக ஓகேங்களா இது எதுக்கு அப்படின்னா நோ இண்டெக்ஸ் அண்ட் ஃபாலோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த பேஜ் பர்டிகுலாக இப்போ நான் லேண்டிங் பேஜ் இருக்கேன் அப்படின்னா எனக்கு லேண்டிங் பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகக்கூடாது கூகுளில் அப்படின்னும் போது நான் நோய் இண்டெக்ஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ நோய் இண்டெக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எந்த ஒரு சர்ச் என்ஜின்னுமே உங்களோடய பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகாது ஆனால் எனக்கு லேண்டிங் பேஜை விட்டுட்டு அபோட்டஸ் பேஜோ இல்லைனா சர்வீஸ் பேஜோ லே இண்டெக்ஸ் ஆகணும் அப்படின்னா நான் என்னோடய லேண்டிங் பேஜில் வந்து நான் ஃபாலோ கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அங்கே இருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே இண்டெக்ஸ் பண்ணோம் ஸோ நோய் இண்டெக்ஸ் எதுக்கு அப்படின்னா பர்டிகுலர் பேஜை மொத்தம் இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது ஃபாலோ எதுக்கு அப்படின்னா அந்த பேஜில் இருக்கிற லிங்க் எல்லாமே ஃபாலோ பண்ணி க்ரோல் பண்ணும் அப்படிதான் ஓகேங்களா அடுத்து இண்டெக்ஸ் அப்புறம் நோ ஃபாலோ அப்படின்னா அந்த பேஜை நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நான் என்னோடய வெப்சைட் இருக்கேன் அன்புராஜ் டாட் இன் அப்படின்னா அந்த பேஜை நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பண்ணுங்கள் ஆனால் அதில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் ஓகேங்களா அப்படின்னா அபோட்டர்ஸ் பேஜும் ஃபாலோ பண்ணாது சர்வீஸ் பேஜும் ஃபாலோ பண்ணாது காண்டாக்டர்ஸ் பேஜும் ஃபாலோ பண்ணாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு உங்களுடைய லேண்டிங் பேஜ் மட்டும்தான் இண்டெக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பேஜுமே உங்களோட சர்வீஸ் பேஜாக இருக்கட்டும் அபோட்டர்ஸ் பேஜாக இருக்கட்டும் எதுவுமே இண்டெக்ஸ் ஆகாது ஓகேங்களா ஏன்னா லேண்டிங் பேஜில் தான் நம்ம எல்லா லிங்க்ஸுமே கொடுத்துருப்போம் இங்கேருந்து தான் க்ரோலர் என்ன பண்ணும் ஒவ்வொரு லிங்க்காக லூப் பிடிச்சிட்டு அது எங்கே எண்ட் ஆகாதோ அது வரைக்கும் ஃபாலோ ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம நோ ஃபாலோ கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக க்ரோல் நடக்காது அடுத்து நோ இண்டெக்ஸ் நோ ஃபாலோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய வெப்பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய வெப்பேஜில் இருக்கிற எந்த லிங்க்குமே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுடைய வெப்சைட் கண்டிப்பாகவே சர்ச் இன்ஜினில் அப்பியர் ஆகாது அதே மாதிரி உங்களுடைய லேண்டிங் பேஜில் இருந்து எந்த ஒரு லிங்க்குமே க்ரோலர் வந்து க்ரோல் பண்ணாது ஓகேங்களா ஸோ இதுதான் பேசிக் மீனிங் இதுக்கு ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த காம்பினேஷன் எப்படினாலும் கொடுத்துக்கலாம் ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட் காமனாக எல்லா வெப்பேஜுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்று நம்ம நம்ம ஒர்க் பண்ணுறது எதுக்கு கூகுளில் இன்டெக்ஸ் ஆனுன்னு தான் ஓகேங்களா ஸோ ஒன்று நம்ம இண்டெக்ஸ் பண்ணுறோம் இல்லைனா நோ இன்டெக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு தான் காமன் அப்புறம் ஃபாலோ பண்ண போகிறோம் நோ ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ இது அடுத்த கேஸ் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகேங்களா அடுத்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஒரு மேட்டா டேக்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நோ இமேஜ் இண்டெக்ஸ் ஓகேங்களா ஸோ கேஸ் நீங்கள் ஒரு காப்பிரைட் இருக்கிற இமேஜ் உங்களோட வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து கூகுள் இமேஜ் சர்ச்சில் வந்து அப்பேர் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் திருடிங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா உங்களோட இமேஜை வந்து இன்டெக்ஸ் ஆகாம நீங்கள் இந்த டேகை யூஸ் பண்ணி நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம் உங்களோட வெப்சைட்டை ஓகேங்களா ஸோ இதோட பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நோ இமேஜ் இண்டெக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த பேராமீட்டரை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண ஓகேங்களா இந்த பேராமீட்டருக்கு உள்ளாவே நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ் எதுவுமே இண்டெக்ஸ் ஆகாது கூகுள்ல சோ கூகுள் இந்த சென்ஸ் சர்ச் என்ஜின்ல ஓகேங்களா ஓகே அடுத்து நோ ஆர்கைவ் ஓகேங்களா நோ ஆர்கைவ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்களா சோ ரீசெண்டாக நீங்க ஒரு ஆன் பேஜ் பேஜெஸ்டிவோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனோ அந்த டைட்டிலோ உங்களுக்கு சர்ச் அப்பேர் ஆகல அப்படின்னா அப்ப இந்த நோ ஆர்கைவ் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய சர்ச் ரிசல்ட்ல இருந்த அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி நோ ட்ரான்ஸ்லேட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டை வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரில் விசிட் பண்ணுறாங்க அப்படின் போது அவங்க லேங்குவேஜுக்கு உங்களோட வெப்சைட் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிடும் ஓகேங்களா அப்போ மீனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ கம்மியாக போகிறதுக்கோ இல்லைனா ஒரு மிஸ்டேக் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நோ ட்ரான்ஸ்லேட் அப்படின்னா அவங்களால உங்களோட வெப்பேஜை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது எந்த லாங்குவேஜஸ்க்கும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த டேக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நம்ம இதில் இன்னுமே நம்ம ஒரு சர்ச் இன்ஜினை கூட நம்ம பிளாக் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம கூகுளுக்காக ஒரு டேக் எழுதலாம் இல்லை பிங்குக்காக ஒரு ஒரு டேக் எழுதலாம் ஓகேங்களா ஸோ நான் கூகுளுக்கு மொத்தம் என்னோடய சைட் வந்து விசிபிளாக இருக்கக்கூடாது அப்படின்னா நான் வந்து அதுக்கும் நான் வந்து டேக்ஸ் எழுதலாம் இல்லை பிங்கில் எனக்கு என்னோடய வெப்சைட் அப்பியர் ஆகக்கூடாது அப்படின்னா பெங்குக்கு நான் வந்து செப்பரேட்டாகவே நான் நோ இன்டெக்ஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் நிறைய இருக்குது அதை பற்றி டீடெயில்டாக அப்கமிங்ஸ் வீடியோஸில் நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா இப்போ நாம் நம்மளோட வெப்சைட்டில் எப்படி இந்த ரோபோட் மெட்டா மேட்டாடேக்ஸை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ என்னோட கேஸ்க்கு நான் இன்டெக்ஸ் என்னோட பேஜ் வந்து இன்டெக்ஸ் ஆகணும் ஆனால் அதில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ நான் ஜஸ்ட் இந்த டேகை வந்து காப்பி பண்ணுறேன் ஓகேங்களா காப்பி பண்ணிவிட்டு என்னோட ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண ஒரு வெப்சைட்லேயே நான் இதை போட போகிறேன் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ ப்ளேஸ் பண்ண அப்படின்னா இந்த பேஜ் ஓகேங்களா ஸோ இந்த பேஜில் பாருங்கள் இதுதான் இண்டெக்ஸ் பேஜ் என்னோடது இதில் என்னோடய இண்டெக்ஸ் பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகணும் ஆனால் அதில் இருக்க லிங்க் எல்லாமே ஃபாலோ ஆகக்கூடாது ஓகேங்களா அதை ஃபாலோ பண்ணி அந்த பேஜஸ் எல்லாம் நீங்கள் ரேங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நோ ஃபாலோ அப்படின்னா இங்கே பாருங்கள் ஓகேங்களா இந்த அபோட்டர் பேஜ் சர்வீஸ் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் ப்ரைசிங் டீம் காண்டாக்ட் இந்த பேஜ் எல்லாத்தையுமே க்ரோலர் வந்து கண்டிப்பாக க்ரோல் பண்ணாது ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து இங்கே பேராமீட்டரில் நோ ஃபாலோ கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பேஜில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துக்கோம் ஓகேங்களா லைக் டைட்டில் டேக் மற்ற டிஸ்கிரிப்ஷன் ஸோ இது எல்லாமே எடுத்து வெப் வெப்பேஜ் வந்து கூகுளில் வந்து இண்டெக்ஸ் ஆகும் ஆனால் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற நீங்கள் உள்ளே இந்த பேஜுக்குள்ளே கொடுத்துருக்குற எந்த லிங்க்குமே ஃபாலோ பண்ணாது க்ரோலர் ஓகேங்களா ஸோ க்ரோல் பண்ணால் தான் உங்களோட வெப்சைட் வந்து விசிபிளாக இருக்கும் எல்லா பேஜுமே ஸோ நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற லூப் எதுவுமே ஆக்டிவ் ஆகாது ஓகேங்களா ஸோ எந்த குரோலராலையும் உங்களோட வெப் பேஜை வந்து க்ரோல் பண்ண முடியாது ஸோ உங்கள் லேண்டிங் பேஜோட ஸ்டாப் ஆக வேண்டியது தான் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து நோ இன்டெக்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஃபாலோ கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேஜ் மட்டும் இன்டெக்ஸ் ஆகாது ஆனால் இதில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக இந்த ரோபோட் மேட்டாடாக்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேங்களா உங்களோடய பர்டிகுலர் பேஜ் மட்டும் எனக்கு இண்டெக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நோ இன்டெக்ஸ் கொடுங்க ஓகேங்களா ஸோ பர்டிகுலர் பேஜில் இருக்கிற லிங்க்ஸ் மட்டும் எனக்கு ஃபாலோ ஆகக்கூடாது அப்படின்னா பர்டிகுலர் பேஜுக்கு நீங்கள் நோ ஃபாலோன்னு கொடுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக இந்த ரோபோட் டேக்ஸில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஓகே இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இதில் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ குட் டே